إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் தடை செய்தவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலமும் அவனை தக்குவா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வினயப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹுடைய பேரருளால் ஹிஜ்ரி 1440 வருடம் இறுதி பகுதியிலே ஈதுல் அதஹா தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியால் பிறநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த இடத்திலே நாம் எல்லோருமே அமர்ந்திருக்கிறோம். உலகத்திலே நேற்று சில நாடுகளிலே ஈதுல் அதஹா பெருநாளை முஸ்லீம்கள் கொண்டாடினார்கள். இன்றும் ஏனைய எல்லா முஸ்லீம்களும் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுக்கு எல்லா புகழும். ஈதுல் அதஹா என்கிற இந்த தியாக திருநாளை பொறுத்தவரையில் இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு திருநாளாக இருந்து கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார். அந்த தியாகங்களிலே மிக பெரிய சில தியாகங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியாக சாரா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே சாரா அவர்கள் அவர்களுக்கு அன்பளிப்பாக கிடைத்த ஹாஜர் என்கிற பெண்மணியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள். அல்லாஹுடைய உதவியால் ஹாஜர் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. அந்த குழந்தையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்படுகிறார்கள். குழந்தை பிறந்து விடுகிறது. பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு போக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இராக்கிலே பாபிலோனியா என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து மனைவியையும் கை குழந்தையையும் எடுத்துக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவிலே மனித குடியேற்றமும் இல்லை, மனித நடமாட்டமும் கிடையாது. மக்கா பள்ளத்தாக்கிலே ஒரு மரத்தடியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மகனையும் வைக்கிறார்கள். அவர்களோடு கொஞ்சம் தண்ணீரும் பேரிச்சம்பழமும் வைக்கிறார்கள். வைத்துவிட்டு அவர்கள் போகிறார்கள். மனைவி கேட்கிறார்கள், எங்கே போகிறீர்கள் என்று. அவர்கள் சொல்கிறார்கள், பலஸ்தீனத்திற்கு போகிறேன் என்று. மனைவி பின்னால் வந்து கேட்கிறார்கள், எங்களை தனியை விட்டு விட்டு போகிறீர்களே, இது அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளையா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் என்று. அப்போது அந்த மனைவி சொன்னார்கள், இதன் லையுதையனா, அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று வழி அனுப்பி வைத்தார்கள். அங்குள்ள சகோதர சகோதரர்களே, இது ஒரு கதையோ கற்பனையோ அல்லது பலவீனமான அறிவிப்புகளின் மூலம் வந்த செய்தியோ கிடையாது. உறுதியாக ஆதாரபூர்வமாக இடம்பெற்ற ஒரு உண்மை சம்பவமாகும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அலிஸ்லாம் அவர்கள், அதாவது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் கை குழந்தையையும் மனிதனே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே கொஞ்சம் உணவோடு விட்டு விட்டு போகிறார்கள் என்றால்
அதுவும் அல்லாஹ்விடத்திலே நிறைய பிரார்த்தனை செய்து அவர்களுடைய முதிய வயதில் கிடைத்த அந்த குழந்தையை விட்டுவிட்டு போகிறார்கள் என்றால் உண்மையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த அளவு தூரம் அவர்கள் கட்டுப்பட்டு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. பலஸ்தீன் போய் திரும்பி வருகிறார்கள், வந்து மக்களவையில் அவர்கள் இருக்கிற போது மகனும் வளர்ந்து வந்து விடுகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வந்து ஒரு உலாம் என்கிற நிலை, அதாவது பருவ வயதை அடைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி இறக்குகிறான். என்ன வஹி என்றால், மகனை நீ அறுக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுமாறவில்லை, அல்லாஹுடைய கட்டளை. இருந்தாலும் மகனை அவர்கள் அறுக்கிற இடம் வரைக்கும் கொண்டு செல்கிறார்கள். கொண்டு சென்று அந்த இடத்தில் வைத்துக் கொண்டு மகனிடம் சொல்கிறார்கள், மகனே அல்லாஹு தஆலா எனக்கு உன்னை அறுக்க வேண்டும் என்று வஹி இறக்கி இருக்கிறார், நீ என்ன சொல்லுகிறாய்? உடனே இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அபதி ஃபஅல் மா துஅமர், என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் இட்டிருக்கிற இந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு நான் பூரண ஒத்துழைப்பு தருகிறேன். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், நீங்கள் அறுக்கிற போது அல்லாஹுடைய உதவியால் பொறுமையாளர்களின் ஒருவராக நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் மகன் சொல்கிறார்கள். உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்காக தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி கத்தியை களத்தில் வைக்கும் போது அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே உனக்கு அருளப்பட்ட வகையை, உனக்கு நாங்கள் தந்த கனவை நீ உண்மைப்படுத்தி விட்டாய் என்று சொல்லி அதற்கு பதிலாக ஒரு பிராணியை அறுக்குமாறு அல்லாஹுக்காக அவர்களுக்கு கட்டளையிட்டான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தியாகத்தை நினைவு கூர்வதுதான் ஈதுல் அதுஹா என்கிற இந்த பெருநாளின் பிரதானமான நோக்கங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தியாகத்தை நினைவு கூறும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹுடைய உதவியால் நாம் எல்லோருமே எந்த சிரமமும் படாமல், கஷ்டமும் படாமல், தியாகம் செய்யாமல், முயற்சி செய்யாமல் முஸ்லீம்களாக ஆகியிருக்கிறோம். முஸ்லீம் பெற்றோருக்கு நாம் பிறந்ததனால் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா நாம் எல்லோரும் முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஸ்லீம்களாகிய நம்முடைய லட்சியம் சுவர்க்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். முஸ்லீம்களாகிய நம்முடைய ஈமான் இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதிலே நாம் எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம். பொதுவாக எல்லோருமே இந்த உலகம் அழியக்கூடியது என்பதை நம்பியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் என்று அதை உறுதியாக சொல்கிறார்கள். இந்த கோள்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து காலப்போக்கில் ஒன்று ஒன்றோடு மோதி அழிந்துவிடும் என்கிற அந்த கருத்தை விஞ்ஞானிகள் உறுதியாக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் அழியக்கூடியது, நம்முடைய வாழ்க்கை மிக குறுகியது, இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் விசேடமாக இதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்கிற அதே நேரத்திலே நம் எல்லோருடைய அல்டிமேட் டார்கெட், நம் எல்லோருடைய மிக உயர்ந்த லட்சியம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நம்முடைய இரத்தங்கள், நாடி நாடங்கள், நம்முடைய உள்ளம் எல்லாமே ஈமான் கொண்டிருக்கின்றன. அந்த உலகத்தில் வெற்றி அடைவது என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறது. அந்த சுவர்க்கம் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹினால் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவர்க்கத்தில் எல்லா விதமான இன்பங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நம்முடைய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, எந்த காதுமே இதுவரை கேட்டிருக்காத, எந்த கண்ணுமே இதுவரை கண்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருப்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா மிக சிம்பிளாக சொல்கிறான், உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதுவெல்லாம் உங்களுக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கும், எதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு சுவர்க்கத்திலே கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட சுவர்க்கம் தான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியமாக நிச்சயமாக இருக்கும், நம் அனைவருடைய லட்சியமாகவும் இதுதான் இருக்கும் என்பதில் யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது. இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிகும் மஸலுல் லதீன ஃபலவு மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், வறுமைகள் வராமல் இலகுவாக நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இந்த வசனத்தை யாரை பார்த்து முதன் முதலில் அல்லாஹ் இறக்கினான் என்று சொன்னால், சுடுமணலிலே போட்டு புரட்டப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நெருப்பிலே கட்டி தூக்கப்பட்ட ஸப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, கண்ணீரிலே அமிழ்த்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாளாந்தம் கொடுமைப்படுத்தப்பட்ட சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அவர்களுடைய கணவன் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து,
ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு ஒரு பள்ளத்தாக்கிலே உணவில்லாமல் சமூக பிரஷ்டங்கம் செய்யப்பட்டிருந்த அந்த சஹாபா பெருமக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபுக்கும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன ஃபலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் சோதனைகள் சிரமங்கள் உங்களுக்கு வராமல் இலகுவாக நீங்கள் சுவர்க்கம் செல்லலாமா, நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து கேட்கிறான் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் இந்த வசனத்தை நம்மோடு ஃபிட் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மார்க்கத்திற்காக என்ன கஷ்டப்பட்டோம், என்ன தியாகம் செய்தோம், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக என்ன முயற்சி செய்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக ஈமான் மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது. இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வந்து தியாகம் செய்வோம், நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காக வந்து தியாகம் செய்வோம். இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு இஸ்லாத்தின் கடமைகள் மிக முக்கியமான அம்சங்களாக காணப்படுகின்றன. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகள் மிக முக்கியமான அம்சங்களாக காணப்படுகின்றன. அவற்றை செய்வதிலே தியாகம் செய்வோம். இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இருப்பது அவசியமாகும். எனவே அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அவற்றை செய்யாமல் இருப்பதற்கு தியாகம் செய்வோம். அதே போன்று நல்ல ஒழுக்கங்கள் என்பவை, நல்ல பண்பாடுகள் என்பவை சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குரிய மிக முக்கியமான வழிமுறையாகும். அந்த நல்ல பண்பாடுகளை, நல்ல ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தியாகம் செய்வோம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இறுதியாக மிக முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்து என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அதுதான் இன்று நம்முடைய பிள்ளைகளின் நிலை. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் பள்ளிவாசலுக்குள் பார்த்தால் 9வது படிக்கிற, 10வது படிக்கிற, ஓஎல் படிக்கிற, ஏஎல் படிக்கிற மாணவர்களால் பள்ளிவாசல் நிறைந்து வழிந்தது. இப்போது நீங்கள் நிறைய பேர் அவதானித்திருப்பீர்கள், தேவை என்றால் பாருங்கள், பள்ளிக்குள் பிள்ளைகளை காணவில்லை. இது இந்த சமூகத்திற்கு காட்டப்படக்கூடிய மிக ஆபத்தான ஒரு சமிமையாகும், ஒரு சிக்னல். புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, உங்களுடைய வாரிசுகள் அவர்கள், இந்த சமுதாயத்தின் நாளைய பிரஜைகள் அவர்கள், நம்முடைய ஊரை நம்முடைய சமுதாயத்தை தலை நிமிர்ந்து வாழச் செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் அவர்கள் இன்று வழி தவறி போய்க் கொண்டிருக்கிறார்கள், மார்க்க சிந்தனையற்று போய்க் கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்தை வெறுத்து ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஜாஹிலியத்தையும் ஹராமையும் குப்பைகளையும் நோக்கி போட்டி போட்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் முடிவெடுங்கள் சகோதரர்களே, குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு தியாகம் செய்யுங்கள். இந்த ஈதுல் அதஹா என்கிற இந்த தியாகத்தினால் ஒவ்வொரு தாயினுடைய, ஒவ்வொரு தந்தையினுடைய உள்ளத்திலும் நான் என்னுடைய பிள்ளையை ஒரு சாலிஹான பிள்ளையாக வளர்ப்பதற்கு என்ன தியாகம் வேண்டும் என்றாலும் செய்வேன் என்கிற முடிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துமாக இருந்தால் இன்றைய பெருநாள் நமக்கு மிக வெற்றிகரமான பெருநாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய நினைவோடு வளரட்டும், உங்களுடைய பிள்ளை உங்களை மதித்து உங்களை கண்ணியப்படுத்தி உங்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டி அவருடைய சுஜூதுகளில் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக வரட்டும். உங்களுடைய பிள்ளை கல்வியிலே முக்கியத்துவம் செலுத்தக்கூடியவனாக வரட்டும். உங்களுடைய பிள்ளை முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி கவலைப்படக்கூடிய பிள்ளையாக வரட்டும். உங்களுடைய பிள்ளை நீங்கள் மரணித்தாலும் உங்களுடைய பெயரை இந்த உலகத்திலே பாதுகாக்கிற ஒரு நல்ல பிள்ளையாக வரட்டும் என்ற விஷயத்தில் நாம் எல்லோருமே தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்போமாக இருந்தால், அப்படியான ஒரு முடிவை நாம் இன்றைய இந்த தியாக திருநாளில் எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மிக வெற்றிகரமான ஒரு பெருநாளை கொண்டாடி இருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து இந்த பெருநாள் தொழுகை கபூல் செய்ய வேண்டும். நாம் கொடுக்க போகிற குர்பானிகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களில் நாம் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து கபூல் செய்ய வேண்டும். இந்த ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய இன்று, நாளை, நாளை மறுநாள், 13வது நாள் ஆகிய நாட்களிலே அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தரட்டும். இந்த பெருநாள் தியாக திருநாள் என்பதை நாம் மறந்து விடாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இளைஞர்களே, வாலிபர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த நாட்டில்
ஈஸ்டர் தாக்குதலில் அந்த 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற்ற இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த நாட்டில் இன்னும் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அவசர கால சட்டம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது என்பதை பெருநாளை கொண்டாடக்கூடியவர்கள் மறந்து விடாதீர்கள். குறிப்பாக வாலிபர்கள் மறந்து விடாதீர்கள். மற்ற மதத்தவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு போவது அல்லது அவர்கள் வணங்கக்கூடிய அவர்களுடைய சிலைகளுக்கு பக்கத்தில் இருந்து போட்டோ எடுப்பது, அந்த இடங்களில் நாம் சுற்றி வருவது அல்லது அவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய முறையில் நடப்பதெல்லாம் நம்மை கொண்டு போய் ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்பு படுத்தப்படும் என்பதை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பெருநாளை ஹலாலான முறையில் அனுபவியுங்கள். நல்லாக உண்ணுங்கள், குடியுங்கள், குடும்பத்தினரை சந்தியுங்கள், உறவுகளுக்கு இடையில் பாலங்களை ஏற்படுத்துங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, முஸ்லிம்களை பாதுகாப்பானாக, முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவானாக. உலகத்திலே இன்று பெருநாள் கொண்டாட முடியாமல் பலஸ்தீனத்திலும் காஷ்மீரிலும் ஏனைய இடங்களிலும் கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பானாக. உலக முஸ்லிம்களை அவர்களுடைய நாடுகளிலே நிம்மதியாக வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله.